சார், லாக்டவுன் முன்னாடி பார்த்ததை விட இப்போ ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டேன். அதுவா, வீட்டில் டெய்லி ஒர்க் அவுட் தான்ப்பா. சூப்பர் சார். சார், லாக்டவுனில் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தோம். எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டா. இந்த குரூப் ஐ மட்டும் இன்னும் வரைக்கும் சப்மிட் பண்ணல சார். அப்படியா? பாருங்கோ, லாக்டவுன் முடிஞ்சு இன்னைக்கு தான் முதல் டே ஆஃபீஸ். லஞ்ச் டைம் வந்துருச்சு, இன்னும் அவனா ஆளை காணும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். வரட்டும், பார்த்துக்கிறேன். ம், மே கம் இன் சார். எஸ் கம் இன். ஐயோ, போண்டா வாயன் பார்க்குறானே, செத்தேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், ஏன் லேட்டுன்னு கேளுங்க. லாக்டவுன் முடிஞ்சு நீ தான் ஃபர்ஸ்ட் டே, ஏன் லேட்டு? ஆ சார், ஆக்சுவலி திடீர்னு லாக்டவுன் சொன்னாங்க. சார், நம்ம ஆஃபீஸ் போகிறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம லாக்டவுன் தான் இருக்கோம், நமக்கு எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பத்திரமா இருக்கு சொல்லி எடுத்து செல்ஃபில் வச்சேன் சார். இப்போ லாக்டவுன் முடிஞ்சிச்சுல்ல, சரி இப்போ யூஸ் ஆகுமேனு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்கு திறந்து பார்க்குறேன். காணோம் சார், அதான் வீட்டில் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். ஐடி கார்டா ஃபைலா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? ஜெட்டி. ஐயோ, ஆர்வத்தில் சொல்லிட்டேனே, வேலையை விட்டு தூக்கிடுவானோ. சரி சரி, போப்பா. இன்னும் போண்டா என் போ சொல்லிட்டா. தேங்க்யூ சார். அப்பாடா, தப்பிச்சோண்டா. சார், என்ன அவன் ஜட்டி போட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் சரி பாப்பா அனுப்பிச்சு விட்றீங்க. அவனாச்சு பரவாயில்ல, இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறமே ஜட்டியை தேடி கண்டுபிடிச்சி போட்டுன்னு வந்துட்டான். நானும் ரெண்டு நாளாக தேடி நிற்கிறேன், ஜட்டி கிடைக்கவே இல்லை, அதனால போடாமலே வந்துட்டேன். எப்படி மச்சான் என் தேவதை? மூட்டு வேலையை பாரு. ஏன் மச்சான் ஓலா? ஹே சிச்சி, உன் சிஸ்டர்ஸ் யாராச்சும்? ஏய், அதெல்லாம் இல்லடா. அப்புறம் இதுக்கு இவ்வளோ ஓர சீனை போடுற? யாரா அந்த பொண்ணு உனக்கு? அந்த பொண்ணே நான் தான்டா. அந்த பொண்ணே நீ தானா? அப்புறம் ஏண்டா எப்படி இருக்க? அது ஆப்பில் பசங்க பேச பொண்ணுங்க பேச மாத்துறதா? அதான்டா இப்போ ட்ரெண்டிங்கு. அதனால என் செகண்ட் நம்பர்ல டிபியா வச்சிருந்தேன்டா. அத போயிட்டு. ஐயோ, சரி சரி, ஃபீல் பண்ணாத, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். மச்சான், இந்த பொண்ணு பார்த்தானே இம்ப்ரஸ் ஆகணுதா? இந்த பொண்ணோட போட்டோ தூக்கி பச்சை குத்திட்டேன்டா. மச்சி, ஃபோன் வந்துச்சு, உன்ட்ட காசு இருந்தா கூட சம்பளம் வாங்கி தரேன். காசுலாம் இல்லை, பினமோங்கிற ஆப்ல எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி தரேன், சம்பாரிச்சுக்கோ. பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்புக்குள்ள போயிடணும். இதில் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இப்போ இதில் நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இதில் அப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கொடுத்து என் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ, இதில் வேவ்ஸ் மேலே போக போக எனக்கு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம், இந்த வாட்டி நான் அதிகமாக சம்பாதிக்க போகிறேன்னா இல்லை எனக்கு கம்மியாக வரப்போகுது அமௌண்ட்டுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மச்சான். ஆ, இதோ இந்த அமௌண்ட்டு தான் நான் சம்பாரிச்சது. இந்த அமௌண்ட்டும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆ, இப்படி தான் மச்சான் சம்பாதிக்கணும். உனக்கு இந்த ஆப்போட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீனில் இதில் ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணால் 100% போனஸ். குரு, சொல்லி. நீ மேல தம் அடிக்க போகும்போது என்னையும் கூப்பிடுறியா? தம் அடிக்கும் போது கூப்பிடுறியா? கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்கல்ல, அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் பழகி விட்டாங்கடா. ஆஹா, இனிமே நமக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் ரெண்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி விட போறேன்னு எனக்கு தெரியல. குரு, சமலக்குடா. கூட்டிட்டு போய் தம் அடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மற்ற அந்த ரெண்டு மேட்ரிங் அப்படியே. ஆ, ஓகே, போகலாம் இப்பயே. ஆ, வா. ஆஹா, நீங்க கிளைமேட் வேற வேற லெவல்ல இருக்கே. பக்கத்துல பொண்ணு தம்மு எவ்வளவு பாக்குறானா? யாரும் இல்ல, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னடா ரெண்டு இல்லு? அம்மா, என்ன ரெண்டு இல்லு?
நீ தாண்டி சொன்ன கொஞ்ச நாள் தனியா இருக்கப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பழகி விட்டாங்க, என்னால இப்ப இது இல்லாம இருக்க முடியல, நீ மேல தம்மடிக்க பார்ப்ப கூட்டிட்டு போன்னு சொன்ன. நான் சொன்னது பப்ஜிய. பப்ஜியா? பப்ஜிய கீழே ஆடுறத மேனேஜர் பார்த்தா அவ்வளவுதான் என் வேலை. அதனாலதான் நீ மேல வரும்போது என்னையும் கூப்பிடுன்னு சொன்ன. இவ நம்மள எதுவும் ஏமாத்துற மாதிரியே இருக்கே. அப்புறம் வேற ஏதோ ரெண்டு மேட்டர் சொன்ன. மூஞ்ச வச்சிருப்பா யாரும் பாக்கல. மச்சான். ஓகே மச்சி, பைடா. பைடா. பப்பலா ஓபன் பண்ணிட்டாங்க, 5 டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கேன். நம்ம மூணு பேரு பிரியா ஸ்வேதா நைட்டு போறோம், விடிய விடிய என்ஜாய் பண்றோம். ஆமா மச்சி, பப்பலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு மச்சி. நான் வரல மச்சான். வரலையா? ஏன்? கொஞ்சம் வேலை இருக்கு மச்சான். என்ன மச்சி, யாரு கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமா? சொல்லு மச்சி, நாங்களும் வரோம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஆமா ஆமா மச்சான், உங்களை மாதிரி நினச்ச நேரத்துக்கு பப்பு போய் என்ஜாய் பண்ணுறது. நான் ஒன்று ரிச் ஃபேமிலியில் பிறக்கலடா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கி மூணாந்தேதிக்குள்ளே வீட்டு வாடகை, இஎம்ஐ, மளிகை ஜாமான், கடன் எல்லாமே கொடுத்துருவான்டா. இவ்வளோ நாளாக ஒன்றும் தரலடா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி பாதி சம்பளம் தானே கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு கிடச்ச நேரத்துக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சுக்கணும். அதனால் இனிமேல் நைட் பார்ட் டைம் ஜாப் போக போகிறேன்டா. சாரிடா வரல. இரும்பு சுகமா கைய கட்டி வந்தான்டா.